மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க செய்தி தான் என்னென்னு நான் சொல்கிறது. இப்போ பாலிமர் நியூஸில் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் வந்து, என்னால் படிக்க முடியல, 3 மாதத்தில் நான் என்னத்தேன்னு போய் படிக்கிறது, ஆன்லைன் கிளாஸில் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ், சூசைட் நோட்டீஸ் எழுதி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டார். பாவம், மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்டு மற்ற மாணவர்களுக்கு நான் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி முடிவுகளை ப்ளீஸ் எடுக்காதீங்க. பிகாஸ் இந்த லூஸு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணும், புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அவங்க வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து என்னத்தையாவது ஒன்று வந்து புதுசாக கொண்டு வருவாங்க. இப்போ லாஸ்ட் இயரே பாருங்க, 10th என்ன பண்ணாங்க, ஆல் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் என்னத்தையாவது ஒன்று லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. கடைசி மினிட் இல்லைன்னா கடைசி செகண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா முடிவுகளையுமே எடுப்பாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்லலை. அதுவே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் காமிக்கிறது ஒரு சூசைட் தான், ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பல சூசைட் ஏற்கனவே நடந்திருக்கு. மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு துன்பத்தை கொடுத்து மனசளவில் ஒவ்வொரு மாணவரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து கொண்டுகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுகிட்டு தான் இருக்குது. ரெடியூ சிலபஸ்ன்னு ஒன்று விட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடியூ சிலபஸ் வர வரைக்குமே எல்லா மாணவர்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகே, ரெடியூ சிலபஸ் வந்தால் நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அந்த ரெடியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதிர்ச்சியே இருந்துச்சு. ஜஸ்ட்டு 15-20% மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே குறைச்சிருக்காங்க. ஆனால் வெளியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் 40% குறைச்சிட்டோம், 70% குறைச்சிக்கிட்டோம், 60% குறைச்சிட்டோம்னு சொல்லி அவங்க வாய்க்கு வந்த மாதிரி வந்துட்டு 60-70-50 அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஜஸ்ட் 15% குறைச்சி மிச்சம் 85% ஃபுல்லாக நீ படிச்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே படித்து சொன்னேன், தயவு செஞ்சு ஜீரா அகாடமிக்கரை கொண்டு வாங்க, இந்த வருஷத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. நம்ம மட்டும் இல்லை, எத்தனையோ ஸ்டேட்லேருந்து கேட்டோம். பட் அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு தெளிவாக அவங்க வந்து ஒரு இதில் இருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மன கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை ஜீரோ அகாடமிக்கர் வந்திருந்தால் இந்த மாணவர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பான்ல, யோசிச்சு பாருங்கள். இவனுக்கு படிக்க ஒரு 12 மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கும்ல, உயிரோடு இருந்திருப்பான்ல, யோசிச்சு பாருங்கள். பட் கவர்மெண்ட் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. இதுக்கு நம்ம யாரை குற்றம் சொல்கிறது? கவர்மெண்ட்டை தான் குற்றம் சொல்ல முடியும். கவர்மெண்ட் வந்து கரெக்டாக முறையான ஒரு ரெடியூ சிலபஸ் வெளியிடணும், இல்லை அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமையாவது ஒழுங்காக போஸ்ட்போன் பண்ணணும், கரெக்டாக. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த மாணவருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் உணர்ச்சி வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டார். கொஞ்சம் அவர் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு செகண்ட் அவர் யோசிச்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 மார்க்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு 10th முடித்ததுக்கப்புறம் அப்படியே 2 வருஷமும் +2 நடத்தி +2 பப்ளிக் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அதனால் மாணவர்களுக்கு +1 டீச் பண்ணுறதே இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா +1 பப்ளிக் எக்ஸாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொண்டு வந்தாங்க. பட் இந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறத ஒரு செகண்ட் உணர்ந்திருந்தாருன்னா இவர் உயிர் இன்றைக்கி இருந்துருக்கும், கரெக்ட் தானே? இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்காங்க. இது இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, இன்னுமே டைம் டேபிளுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாணவர் ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னா, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம், இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இன்னும் எத்தனை மாணவர்கள் இப்படி முடிவு எடுப்பாங்க? இது அரசு வந்து யோசிக்க வேண்டாமா? கண்டிப்பாக இதை வந்து அரசு யோசிக்கணும்ல. ரியலி வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நியூஸை எத்தனையோ நியூஸ்காரங்க வந்து மூடி மறைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையிலே வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கிற பாலிமர் நியூஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ப்ளீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலி ஒரு அவேர்னஸ் தான். மாணவர்கள் யாருமே புரிஞ்சுக்கோங்க, கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவு வரும், சரிங்களா? நான் தயவு செஞ்சு இப்போவும் நான் அதுதான் சொல்கிறேன், ஓகேவா? ஸ்கூல் ரீஓப்பன் நம்ம தடுக்க முடியாதுன்னா கொரோனாலாம் கம்மியாயிருச்சு, நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதை நம்ம ஒன்றுமே தடுக்க முடியாது, நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் மட்டும் 3 மாதம் வந்துச்சு, 3 மாதத்தில் போட்டு ஃபுல் சிலபஸே படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. டீச்சர்ஸால் பாடம் நடத்த முடியாது, எப்படி நடத்துவாங்க நாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை எதிர்த்து கேட்பாங்க. ஒரு அளவுக்கு தானே பொறுமை, அதுக்கப்புறம் அவங்க கேட்குறத கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொடுத்து போங்க, இக்னோர் பண்ணுங்கள் எல்லா திங்ஸையும், சரிங்களா? பொறுமை இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களையுமே சாதிக்க முடியும். கண்டிப்பாக சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மாறும். இந்த மாணவர் ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாங்க, இந்த தம்பி ஒரு செகண்ட் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா இன்னார் அவரோட உயிர் கையில் இருந்திருக்கும், கரெக்ட் தானே? அட் த சேம் டைம் இந்த கமெண்ட்ஸெல்லாம், இந்த வீடியோட கமெண்ட்ஸெல்லாம் ரீட் பண்ணுறப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸே இல்லை. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு, இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா படிக்க பிடிக்கல போல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்கிறாங்க.
படிக்க பிடிக்க படிக்க புரியலனா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அதுக்கு பதில் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க கற்றுக்க, யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நீ வேலைக்கு போய் ஏதாவது மூட்டை தூக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கீழ்த்தரமான கமெண்ட் வந்து இந்த நபர் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு இவரவே நம்ம குத்த சொல்ல முடியாது, ஆனால் இவருக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போ கரண்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ வெறும் 3 மாதத்தில் போட்டு படி அப்படின்னா அவன் எப்படி படிப்பான்? நீ 10 மாதம் கொடுப்பா, 10 மாதம் கொடுத்துக்காமி, அப்புறம் என் தம்பி வந்து அங்கே போய் எங்கேயோ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்ப்பான், அவன் சாதிச்சு பார்ப்பான், அவன் எதுக்கு போய் மூட்டத்துக்கு கூட நீ யார் சொல்கிறதுக்கு? அதுதானே கமெண்டில் போடுறவங்க கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன போயிட்டுருக்குங்கிற நிலைமையை வந்து யோசிக்கணும். அவன் எப்படி நீ போய் என்னமோ வேலை வரும்னு சொல்ல முடியும்? 10 மாதம் நீ அவனுக்கு படிக்க கூட அவன் ராஜாவாட்டு ஆகி காமிப்பான். கரெக்ட் தானேங்க, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அதுக்கு இவங்க மாதிரி ஆட்கள்லாம் சிந்திக்கணும். இதுக்கு தான் நான் சொன்னேன் ஜீரோ அகாடமிங்கிற கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காது கொடுத்தே கேட்கல. இன்னும் ஒரு சிஸ்டர் பீகாரில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் அட்டம்ப்டே பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லலை, பட் அட்டம் பண்ணி அவங்க வீட்டில் நிறையா ப்ராப்ளம் ஆகி, பட் அதுக்கப்புறம் இப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்காங்க. அவங்க போட்ட அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம், ஒரு ஹிந்தி சிஸ்டர் பேசியிருப்பாங்க வித் 2 மந்த்ஸ் முன்னாடி. ரியலி அவங்க சூசைட் அட்டம்ப்டே பண்ணாங்க, பட் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியில் சொல்லலை. ஜீரோ அகாடமிக்கர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அட்டம் பண்ணியிருந்தாங்க, பட் தேங்க் காட் ஷிவாஸ் சேவ்டு. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க பார்த்து எல்லோரும் அப்புறம் காப்பாற்றிட்டாங்க. அது மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது ஒன்று தான், ப்ளீஸ் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரலைன்னா மாற்றத்தை வர வைப்போம், சரிங்களா? ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு ஒன்று தான், ஆனால் மக்கள் வந்து 10 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த 10 கோடியில் 1000 பேருக்கு இந்த மாணவர்களோட கஷ்டம் புரியாதா? இல்லை அட்லீஸ்ட் 500 பேருக்கு மாணவர்களோட கஷ்டம் வந்து புரியாதா? யோசிச்சு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் நடைபெறும், சரிங்களா? அந்த மாற்றத்திற்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 3 மாதம்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. 3 மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் மே மாதம் நடக்காது, அப்படி நடந்துச்சுன்னா ரெடியூஸ் சிலபஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, அப்படி பண்ணினா மட்டும்தான் நடக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இது மாதிரி முடிவுகளாக எடுக்காதீங்க. தேங்க்யூ.